நான் உடனே ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ். வந்திருக்கானவருக்கு நன்றி. முக்கியமாக ஹலோ பாலா சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் பேசின வார்த்தை வந்து அப்படியே ஒரு 50 லிட்டர் பூஸ்டர் குடிச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துக்கு இசையமைச்சது அற்புதமாக இருந்தது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளையை பார்த்து ஒருத்தர் சினிமா சான்ஸ் எடும்போது அங்கே எவ்வளோ இயக்கம் வறுமை இல்லை கஷ்டம் நஷ்டம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காட்டுன்னு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் எடுத்துட்டு அழிச்சிட்டாப்புல தம்பி நீ நெல் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு என்னென்னு அதோட ஒருத்தனு எனக்கு தான் சார் தெரியும். ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் போட்டிருக்கேன் சார். ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஓவரால் அது ஒரு நல்ல படம், நல்ல படத்தில் வச்சு சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொடுத்த ஆர்கே சுரேஷ் அவருக்கும், என்னோடய இயக்குனர் என் குருநாதர், என் தலைவர் சீனிவாசன் சஞ்சார் அவருக்கும் நன்றி. வந்த எல்லாருக்கும் நன்றி. ஏ காலில் அடிபட்டுருக்குறா சாரிங்களா, வந்திருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே இயக்குனருக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிக்கிறேன், நான் எதுவும் வாய்ப்பு கொடுக்கல அப்படி இப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இது நாங்கள் ரெண்டு பேர் பர்சனலாக பேசி தீர்த்துக்க வேண்டிய பஞ்சாயத்து. இன்றைக்கி சபைக்கு வந்துருச்சு, தீர்த்துக்கலாம் இன்றைக்கி. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பயோடேட்டெல்லாம் ரெடி பண்ணி வேலைக்கு போகலாம், அவள் தான் நமக்கு சினிமா முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் போன சமயம் அந்த ஃபுல் ஸ்டாப் அழிச்சிட்டு என் வாழ்க்கையை தொடங்கி வச்சு முடிச்சேன். அதாவது ஒருத்தன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் உன்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது அது ஒரு தனி பெரிய விஷயம். ஆனால் மொதல் நாளே என்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்து என்னை படிக்க சொல்லி, அப்புறம் என்கிட்ட ஒப்பீனியன், நாங்கள் ரெண்டு ஒரு மணி நேரம் அந்த ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வேறு யாருக்கும் இந்த பெரிய மனசு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்னை முழுசாக நம்பினார். பணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ரெக்கக்னிஷன் இல்லைனாலும் நான் திறமசாலிங்கிறத சந்திக்கிற இடத்துலாம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் இதில் இன்னொரு இடத்துல சின்ன பாயிண்ட், அருள்தாசனனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கு எப்படி அருள்தாசன ஒரு 100 ரூபாயோ அதே மாதிரி சீனு சார் எனக்கு 100 ரூபா, அதே சாலை கிராமத்தில் என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ நல்லா வருவட சொல்லி கையில் 100 ரூபா கொடுத்துட்டே இருப்பார். ட்ரையாக இருக்க அதில் செய்து நீ சூப்பராக வருவடா, நீ பெரிய நடிகைன்னு சொல்லிட்டு இருப்பார். எனக்கு என் மேலே நம்பிக்கையாக அப்படி அத்து போன நேரம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் டைம்ஸ். படம் எடுத்து முடிச்சிட்டோம், படத்தில் பேர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த நடிகரை தூக்கி சுமக்கணுமா அவனை பற்றி பேசணுமா அது அவசியமாக அப்படின்னு ஆயிரத்தெட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. அந்த சமயத்தில் என் மனைவிக்கிட்டையும் சரி சொல்லுவாங்க, மகளே அவன் வந்து பெரிய நடிகன் பெருசாக வருவான் நம்பு அப்படின்னு என் மனைவிக்கும் ஆறுதல் சொல்லுவார். ஸோ என் வாழ்க்கையில் வந்த தர்மதுரனா அது எங்கள் தலைவர் சீனிவாசன் சார் தான் சொல்லுவான். ஐ லவ் யூ ஸோ மச். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அருள்தாசனனுக்கும் நன்றி. இந்த படம் வந்து இந்த சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் சொன்னது தான், பகிர்ந்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் இது ஒரு டைம் மிஷின் மாதிரி இருந்தது. 2004 ஏப்ரல் 4 2010 ஏப்ரல் 4 ஷூட்டு 3 இருக்கேன். எந்த ஊரில் எந்த லொக்கேஷனில் அதே ரூமில் அதே இடத்துல போகும்போது என்னை அப்படியே ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி கூப்பிட்டு போயிடுச்சு. இந்த காலம் தனியாக இருந்த அந்த ரூமில் அழகாக இருந்தது. நான் காலைல எழுந்து போகிறது தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டுக்காக, தர்மதுரை படத்தோட ஷூட்டுக்காகலாம் தெரில, ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டப்போ நான் எப்படி இருந்தேனோ அந்த மனநிலைமைக்கு எனக்கு கொண்டு போச்சு. அந்த மனோரதம் அப்படிங்கிறதுல ஏறி நான் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. அடுத்த நாள் என்னவாகுமோ ஏதாகுமோ பயத்தோடும் கலக்கத்தோடையும் ஏக்கத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். இன்றைக்கி நம்பிக்கையோடும் சந்தோஷத்தையும், பட் ஆனால் அந்த கலக்கத்தோடு இயக்கத்தோடு இருந்த காலகட்டத்தை நினச்சி பார்க்கும்போது ஆனந்தமாக இருந்தது. முக்கியமாக தர்மதுரை படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படின்னா நான் அவர்கிட்ட எப்பயும் ஒன்று சொல்லுவேன், சார் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வீட்டு வாசல் நிற்பேன் சார்ன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அதை பயன்படுத்தவே மாட்டார். இடம்பூர்லுக்கு அப்புறம் சேது இன்னொரு கதை எழுதுக்கண்ணா சேது கேட்டுப்பார், உனக்கு பிடிச்சிருந்தாலும் அடுத்து பேசுவோம், இல்லாட்டி வேணாடாம பாரு, உரிமையாக கூட எடுத்துக்க மாட்டார். என்கிட்ட நானாம் ஒன்றும் அவருக்கு வாய்ப்புலாம் தரல, அது பெரிய வார்த்தை. இது வந்து தன்னடக்கமோ இல்லை அவரை ஏற்றி வைக்கிறலாம் கிடையாது, உண்மை அது தான். அவர் வந்து அவர் ஹீஸ் ஹைலி ஈகோஸ்டிக். என் தொழில் என் திறமை அதை மதித்து தான் அதுக்கு தான் ஒன்று வரணும்னு நினைப்பார் ஒழிய அவரால் அதை மற்ற எதுவுமே முடியாது. அவர் வந்து நான் அவரோட சிஷ்யந்தான், அவரோட புள்ள தான் நான்,
ஆனாலுமே வந்து நீ கதை கேளுடா, உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேசணும்னா சொன்னார். ஏன் சார் அப்படி பேசுகிறீங்க, நீ கேளுடா செய்து, உனக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல அப்படின்னார். முழு கதையும் எனக்கு சொல்லி நான் என்ன சொல்ல, அதுதான் அங்கே கொடுமை என்னென்னா, நான் என்ன சொல்ல போகிறேன்னு, அதாவது இந்த சென்ஸ் ஓகே சொல்லணும் அந்த கணக்கு இல்லை, இந்த கதையின் மேலே கருத்தாக செய்து என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறதுக்கு தான் பேசுவார். அதுக்கு அவர் இருந்ததுலாம் வந்து அதுதான் அவர் சினிமாவை நேசிக்கிற விதம். அண்ணா அவரை பற்றி அவரை சுட்டு போட்டாலும் சரி, அவரால் ஈரம் இல்லாமையும் பெண்களை போட்டாமையும் அவரால் படம் பண்ணவே முடியாது. அது அவரோட பெரிய ப்ளஸ். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹீரோயிஸ் என்னென்னா, அம்மா கூட பிறந்த அக்கா, அக்காவோட பொண்ணு, என் வாழ்க்கையில் வர மூணு பொண்ணுங்க, இப்படி எல்லா பெண்களுமே இந்த ஹீரோவை ஒரு ஒரு கட்டத்தில் நவர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ மேலே முழு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த தர்மத்துறையோட மிகப்பெரிய ஹீரோயிசம். அது ரொம்ப அழகாக கதையோடு ஒட்டி வந்திருக்கு. தர்மதுரைன்ற கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சந்திக்கும் போது பார்க்குறவங்கள எல்லாருக்கிட்டையும் இருக்கிற காசுலாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த கதாபாத்திரம் சின்ன சின்னதாக அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அழகாக. மற்றபடி இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பற்றி சொல்லணுன்னா, எடுத்தோடனே படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் இருக்கும், ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கதை என்னென்ன அப்படின்னு போவாங்க. இந்த கதையோட நேரேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். முன்ன பின்ன மாறி மாறி வரும், ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முடிச்சு போடப்படும், அதை எதிர்பார்த்துட்டே இருப்போம். பட் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நமக்கே தெரியாமல் நகர்ந்து போயிட்டு இருக்கும். கதை ஒன்றி போயிருப்போம். ரொம்ப அழகான ஒரு படம், சிறந்த படம். இப்படி ஒரு படத்தில் நடிப்பு வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குநருக்கு நன்றி. அண்ட் என் கூட நடித்த ஹீரோயின்ஸ் மற்ற எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக சிருஷ்டி ஹீரோயின்ஸை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இல்லை சின்ன போர்ஷன் தெரிஞ்சாலுமே அதோட ஒர்த்து புரிஞ்சிக்கிட்டு அதை பெர்ஃபார்மன்ஸாக சூப்பராக பண்ணாங்க. ஐஸ்வர்யாவும் சரி, அந்த தமன்னா வந்து சான்ஸ் இல்லை, 40 படத்துக்கு மேலே பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு ஒவ்வொரு நாளுமே அவங்க அது தயாராக தான் வராங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப மதிக்கிறாங்க. கூட இருக்க ஆர்டிஸ்ட் யார் என்னென்னு பார்க்குறதில்ல, ஆனால் அவங்க யார் என்னென்னு சீக்கிரமாக ரீட் பண்ணிடுறாங்க. ரெண்டு மூணு நாளே ரீட் பண்ணி சொல்லிடுறாங்க, நீங்கள் இதுதான் நீங்கள் அப்படின்னு. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ண பெரிய சந்தோஷம். அண்டு அனைவருக்கு மரியாதை. முக்கியமாக சுரேஷ், நானும் சுரேஷும் நிறையா சண்டை போட்டிருக்கோம், கட்டி புரண்டிருக்கோம், நிறையா நடந்திருக்கு. அது எல்லாமே வந்து காலம் எல்லாத்தையும் மாற்றும், மறக்கடிக்க செய்யும்னு சொல்லுவாங்க. அதோட சினிமா அதோட ஃபாஸ்ட்டாக செய்யுது. எங்கள் இயக்குநர் சொன்ன மாதிரி அவர் தான் நடுவில் வந்து இதை ஆஃப் பண்ணார் முதல்ல. அண்ட் இது அழகாகவும் மலர்ந்தது. இப்போ எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, வடு கூட இல்லை, அழகாக மறைஞ்சு போச்சு. அது முதல்ல இது மாதிரி ஒரு பிரச்சனை தீரணும்னா அது ரெண்டு பக்கமே இறங்கி வந்தால் தான் முடியும். ஸோ இதை தீர்க்கணும்னு நினச்சி அது இப்போ இன்றைக்கி அழகான ஞாபகமாக மாறியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சுரேஷ். இந்த ஸ்டூடியோ இன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்னும் மேல் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் சுரேஷ் வந்து இப்போல்லாம் படங்கள் பார்த்துட்டு நான் அவனை அவன் தான் பேசுவேன், இன்னும் புதுசாக என்னை சாருன்னு சொல்கிறான். ஸோ படம் பார்த்துட்டு சுரேஷ் சினிமாவை ரசிக்கிற விதமாக ரொம்ப சென்சிபிள் ஆகிருக்காப்புல. ஒரு ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணுறாப்புல, நல்லா அனலைஸ் பண்ணுறாப்புல. இந்த சென்ஸ் இன்னும் நிறையா வளர்ந்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரணும். ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ஆஸ் அ ஆக்டராகவும் நம்ம ஊர் மூஞ்சி இந்த கோயிலில் இருக்கிற சிலையை திருட்டு வந்த மாதிரி இருக்காப்புல, அவ்வளோ கருப்பாக கலையாக இருக்காப்புல சுரேஷ். ரொம்ப ஆழமான முகம், சின்ன பார்வை கூட ஸ்ட்ராங்காக பதியுது. நான் புகழ்ச்சியாக சொல்ல, நான் படம் பார்த்துட்டு இது தான் சொன்னேன். சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியுது. சுரேஷில் வந்து சாதாரண நின்றுட்டு பார்த்துட்டு போனாலே போதும், போது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு நடிக்கிறாப்புல நல்லாயிருக்கு. ஸோ சுரேஷ்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் முக்கியமாக எங்கள் படத்தில் டான்ஸ் மாஸ்டர்ஸ் ராதிகா மாஸ்டரும் சரி, தினேஷ் மாஸ்டர் சரி, அவங்க எல்லாருக்கும் நன்றி. யுவன் சங்கர வைரம் சார் அனைவருக்கும் நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.